தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக பரவும் செய்திக்கு திருச்சி வேலுசாமி விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று தகவல் பரவி வருகிறது நேரு குடும்பத்தின் விருப்பமான மாநிலமாக உத்தரப்பிரதேசம் காலம் காலமாக இருந்து வருகிறது அங்குள்ள அமேதி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ராஜீவ்காந்தி போட்டியிட்டு வந்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சோனியா காந்தி போட்டியிட்டு வந்தார் பின்னர் அந்த தொகுதியை மகன் ராகுலுக்கு விட்டு கொடுத்தார் சோனியா காந்தி ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு அந்த குடும்பத்தின் பெருமையை காப்பாற்றி வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சூழல் அவருக்கு ஆதரவாக இல்லை என்றதும் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கும் போட்டியிட்டார் ராகுல் காந்தி அதுதான் கடைசியில் அவரை காப்பாற்றவும் செய்தது அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் பாஜக தான் நமக்கு பொது எதிரி அவர்கள் தொகுதியில் நின்று பாஜகவை எதிர்ப்பதை விட கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக உள்ள கேரளாவிற்கு வந்து எங்களை எதிர்க்கிறார் ராகுல் இது என்ன அரசியல் என்று ஆதங்கப்பட்டனர் சோனியா காப்பாற்றி வந்த அமேதியை ஸ்மிருதி இரானியிடம் பறிகொடுத்து விட்டு கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதிக்கு சென்ற ராகுல் இந்த முறை தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி நிற்கலாம் என்று பேச்சு அடிபட்டு வருகிறது அதேபோல் போல் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர்தான் அடுத்த பிரதமராக வருவார் என்று பாஜகவும் கூறி வருகிறது ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடலாம் என்று சொல்கிறார்கள் மோடியை பார்த்து தமிழ்நாட்டில் வேண்டுமானால் போட்டியிட்டு வென்று காட்டுங்கள் என்று ராகுல் சவால் விட்டிருந்தார் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கலாம் என்கிறார்கள் அதற்கு முன்பே தன்னை தமிழன் என்று ராகுல் சொல்லியிருக்கிறார் ஆனால் வயநாட்டை விட்டு அவர் கன்னியாகுமரிக்கு வரலாம் என்கிறார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அதிகமாகவே உள்ளது வடநாட்டை விட காங்கிரஸ் வலுவாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு ஆக ராகுல் வருவது உறுதி என்றே சொல்லப்படுகிறது இந்நிலையில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது குறித்த ஒரு கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட்டால் அது எங்களுக்கு சந்தோஷமான செய்திதான் அவர் கன்னியாகுமரியை விட திருச்சியில் போட்டியிட்டால் இன்னும் அதிக சந்தோஷம் எனக்கு ஏற்படும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர் திருச்சியில்தான் நிற்க வேண்டும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு சென்று விடலாம் அவரை பிரச்சாரத்திற்கே வர தேவையில்லை திருச்சியில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறோம் என்று பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியை வெற்றி பெற செய்வார்கள் அது உறுதி என்கிறார் மேலும் ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடலாம் என்ற செய்தி குறித்து பேசிய அவர் ராமநாதபுரம் மக்கள் பற்றி மோடிக்கு தெரியவில்லை அவர் நிற்கட்டும் அதற்கு பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று அவர் அங்கே தோல்வியையே தழுவார் என்று கூறியுள்ளார்